चले गंगा तैले सुलक्ष्मी, जले गंगा तैलेशु लक्ष्मीங்கிறது துலா புராணம். இந்த துலா மாசமான ஐப்பசி மாசத்துக்கு ஒரு பெரிய பெருமை இருக்கு. நம்ம எந்த நீர்ல நம்ம வீட்டு நீர்ல குளிச்சா கூட கங்கை நீர்ல குளிக்க கூடிய பலனை தருமா அதுவே கங்கை அப்படிங்கறது. அதனால தான் இந்த தீபாவளி நாள்லயே கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படினு கேக்குறது வழக்கம். ஹிரண்யாக்ஷங்கிற அரக்கன் அழிக்கிறதுக்காக ஸ்ரீமநாராயணனான பெருமான் வராக அவதாரம் எடுக்கிறார். வராக அவதாரம் எடுத்து நதிக்குள்ள இருந்த பூமி பிராட்டியை தொட்டு தூக்குற. அப்படி பூமி தாய்க்கும் வராக மூர்த்திக்கும் மகனாக பிறந்தவன் தான் நரகாசுரன். இப்படி தெய்வத்துக்கு போய் ஒரு அரக்கன் பிள்ளையா இருப்பான்னா ஒரு பரமாத்மாவுக்கு கீழேதானே நடந்துகிட்டது எல்லாமே. இப்படி உலகத்தையே நரகத்துக்கு உள்ளாக்கினதுனாலதான் அவனுக்கு நரகாசுரன்ங்கிற பேர். அவன் ஆண்ட தேசம் பேரு பிராக்ஜோதிஷபுரம்ங்கிறது. அது என்ன பிராக்ஜோதிஷபுரம்ங்கிறது? ஜோதிஷபுரம்னா ஒரு வெளிச்சம் தந்த இடம், ஒரு வெளிச்சத்தோடு இருக்கிற இடம். பிராக்னா அந்த இடத்துக்கு இந்தியாவுக்கு கிழக்க கிழக்கு இருக்கிற இடம்ங்கிறதுனால பிராக் ஜோதிஷபுரம். இன்றைக்கு அஸ்ஸாம், அஸ்ஸாம் சரப்பூஞ்சிதான் இருக்கு. அப்படியே மழை பெஞ்சு நேர்க்கக்கூடிய அஸ்ஸாம். அஸ்ஸாமுக்கு காமரூபம்னு ஒரு பேர் இருக்கு. அம்பாள் சக்தி பீடத்துல இந்த காமாக்கியாவ குடிக்கொண்டு பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றாளியா. அதனால இரண்யாட்சன் அழிக்கிறதுக்காக வந்த பெருமான் வராக அவதாரம் எடுத்து அவருடைய பல் பட்ட இடம் தான் இந்த அஸ்ஸாமா. அப்படி பெருமான் நரகாசுரனை அழிக்கிறதுக்காக கம்சங்கிற அரக்கன் எல்லா அரக்கர்களையும் அழிச்சு கிருஷ்ணாவதாரத்துல கருடன் மேல் ஏறி கடவுளாராம். நரகாசுரன் அழிக்கிறதுக்காக எப்படி வராராம்? சத்தியபாமாவையும் துணை கொண்டு அழிச்சுன்னு வராராம். இதுக்காக சத்தியபாமாவை போய் சண்டைக்கு கூட்டின்னு வந்தார். அப்படின்னா சத்தியபாமா பூமி பிராட்டியினுடைய அவதாரம். மகன் அழிக்கிறது போது அம்மாவையும் சேர்த்து கூட்டின்னு வராராம். வழக்கமா ருக்மிணி பிராட்டியினுடைய பொறுமைதான் உலகத்துக்கு தெரியும். ஆனா சத்தியபாமாவுடைய உயர்வை பறைசாற்றுறதுக்காகவே பகவான் கருடன் மேல ஏறி போகும்போது நரகாசுரனை வதம் பண்றதுக்கு சத்தியபாமாவையும் சேர்த்து அழிச்சுன்னு போறாராம். எத்தனையோ கோட்டைகள்லாம் வச்சிருக்கான். மலைகளாலான கோட்டை, ஆயுதங்களாலான கோட்டை, தண்ணீர் கோட்டை, வாயு கோட்டை, எல்லா கோட்டையும் தகர்த்தறார் பெருமான். அப்படி தகர்த்து விடிகாத்தால நேரத்துல தன்னுடைய சக்கராயுதத்தால சத்தியபாமாவினுடைய துணை கொண்டு அவன் அழிக்கிற நல்ல விஷயம். பகவான் சத்தியபாமா என்ன பண்றான்னு பாக்குறதுக்காக அப்படி மயக்கமா இருக்கிறது போல ஊச்சியாது போல ஒரு பாவம் வந்த உடனே தான் தன்னுடைய சக்தியும் ஏற்றி அவன் அழிக்கிறதுக்காக முற்படுறாளாம் சத்தியபாமா. ஒரு அம்மாவே பிள்ளையை அழிப்பாளானா அவன் என்னுடைய மகனாயினும் உலகத்துக்கு அவன் ஒரு கெடுதல் பண்ணினானா உலக நன்மைக்காக என்னுடைய மகன் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற தியாக தாயையும் நாம் இந்த தீபாவளி நன்னாளனைக்கு நினைச்சு பாக்குறோம். எப்படி அம்பாள் கேதாரேஸ்வர விரதம்ங்கிற உன்னதமான விரதத்தை கை கொண்டு அம்பாளான பார்வதி சிவபெருமான போய் அடைந்தாலோ பிருங்க முனிவருடைய தோஷத்துக்காக பக்கத்துல இருந்தா யாரையும் நான் மதிக்க மாட்டான், நான் பெருமானுடைய ஐக்கியமாறே பெருமானுடைய வடிவத்திலேயே நான் கலக்கிறேன்னு கேதாரேஸ்வர விரதம் அனுஷ்டிச்சு வெற்றிகரமா கௌதம மகரிஷி சொன்னபடி அனுஷ்டிச்சு திருவண்ணாமலையில பெருமானோட அர்த்தநாரி ஸ்வரூபமான அத பார்த்த தேவர்கள்லாம் தாங்களும் பண்ணோம்னு 21 இழைகள் கொண்ட நூல்ல 21 முடிச்சுகள் போட்டு 21 விளக்குகள்லாம் வரிசையா ஏற்றி தீராத அற்புதமான வரத்தை பெற்றார்கள். ஒற்றுமையா வாழணுங்கிற உன்னதமான சித்தாந்தம் அவர்களுக்கு கிடைச்சது. இந்த தீபாவளி நன்னாள் தீபங்களுடைய வரிசை மாத்திரம் இல்ல, எத்தனையோ விஷயங்கள் பொக்கிஷமா கொண்டு கொட்டிருக்கிற இடம் இந்த தீபாவளி. பகீரதன் ஒற்றை கால தவம் பண்ணி பூமிக்கே கங்கைய பகீரத பிரயத்னங்கிறோமே அப்படி கங்கையை கொண்டு வந்த நாள் இந்த நாள். மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் கல்யாணம் பண்ணின்ற நாள் இந்த நாள். ஸ்ரீராமர் லங்கேஸ்வரனை வென்று அயோத்தி திரும்பிய வெற்றி நாள் இந்த நாள். மகாபலிய மண்ணோடு மண்ணாக்க வாமனவதாரம் எடுக்கிறார் இல்லையா பெருமான். அப்படி கீழ அளந்து வான் லோகத்தை இரண்டாவது நாள் அளக்கும் போது விண்ணை அளந்த நாள் இந்த நாள். சாவித்ரி சத்தியவிரத இல்லையா, அந்த சாவித்ரி யம தர்மராஜனிடத்திலேந்து தன்னுடைய கற்பனை மாறாமல் இருந்த சாவித்ரி சத்தியமான மீட்டு யம தர்மராஜனிடத்திலேந்து வந்த நாள் இந்த நாள். ஜெயின குருவான மகாவீரர் மகா நிர்வாணம் எய்தின நாள் இந்த நாள். சீக்கிய மத குருவான குருநானக் அவதாரம் அணின நாள் இந்த நாள். பார்வதி பரமேஸ்வரால் இந்த தீபாவளி இன்னைக்குதான் சொக்கட்டா விளையாடினாலாம். அந்த முறைதான் குஜராத்ல இன்றைக்கும் நடுராத்திரியில சொக்கட்டா விளையாடக்கூடிய வழக்கத்தை தோற்றுவித்த நாளும் இந்த நாள். காசி கஷேத்திரத்துல தங்க அன்னபூர்ணியா மரத்தாலான தேர்ல லட்டு தேர்னு சொல்லி எல்லா இனிப்புகளையும் லட்டு முதலான எல்லா இனிப்புகளையும் அந்த தேர்ல அலங்காரம் பண்ணி முக்கிய வீதிகள்ல பவனி வருவாளாம் காசியில. அப்பேற்பட்ட காசி திவ்ய கஷேத்திரத்துல தங்க அன்னபூர்ணியா ஜொலிக்கிற நாளும் இந்த நாள். சைனால நெய்புவாங்கிற
பெரிய பண்டிகையா சுப்லாபன அந்த வீட்டினுடைய ரெண்டு பக்கத்தலயும் வெச்சு ரெண்டு மனித உருவம் மான்ஷைன் அப்படினு சொல்லக்கூடிய ரெண்டு மனித உருவத்தையும் வெச்சு வெற்றியினுடைய அடையாளமாக கொண்டாடக்கூடிய நாள் இந்த நாள் சைனானுடைய தலைநகரமான பீஜிங்ல 100 அடி சக்கரம் அமைச்சு அதுல ரொம்ப அழகா தீபங்கள் எல்லாம் ஏற்றி வைத்து கொண்டாடக்கூடிய நாள் இந்த நாள் ஃபிஜி ஐலண்ட்ல ராம்லீலாக ரொம்ப அழகா கோலாகலமா கொண்டாடக்கூடிய நாள் இந்த நாள் மொரீஷியஸ்ல நெய் தீபம் ஏற்றி இந்த பண்டிகையை வெற்றி விழாவா கொண்டாடக்கூடிய நாள் இந்த நாள் மலேசியால பொது விடுமுறையே கொடுத்து ராம்லீலா வெற்றி தினமாக கொண்டாடக்கூடிய நாள் இந்த நாள் ஹிகாயட் ஸ்ரீராம்ங்கிற ராமாயணமே உண்டு மலேசியாவில் தாய்லாந்துல கிராம் சோஸ் அப்படிங்கிற ஒரு உன்னத விழாதம் தொன்னையில மெழுகுவத்தி வச்சு அந்த மெழுகுவத்தியோட அந்த நதி பிரவாகத்துல ஓடுவிடக்கூடிய ஒரு அழகு வாய்ந்த நாள் இந்த நாள் மியான்மர் லாவோஸ் வியட்நாம் இந்தோனேஷியா சிங்கப்பூர் ராம்லீலா ஸ்ரீலங்கா உள்பட்ட எல்லா நாடுகளையும் ராம்லீலாவா வெற்றி தினமா கொண்டாடக்கூடிய நாள் இந்த நாள் தீபங்களுடைய வரிசை தீபாவளின்னு எல்லா உலக மக்களுமே போற்றி கொண்டாடக்கூடிய இந்த தீபாவளி நம்ம எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான பண்டிகைன்னு உல்லாசம் பொங்கும் என்பது தீபாவளின்னு இந்த தீபாவளி நம்முடைய மனசுக்குள்ள இருக்கிற அகங்காரம்ங்கிற இருளை அகற்றி ஞானம்ங்கிற விளக்கை ஏற்றி இறைவனையே வணங்கக்கூடிய தன்மையே நமக்கு அருளட்டுமே எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இருளகற்றி ஒளியேற்றும் இன்ப தீபாவளி தீபாவளி இன்ப தீபாவளி இன்ப தீபாவளி